Hi friends, ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் our அவர் கூப்பெட் கன்யா யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம சப்பாத்தி கூட ரைஸ் கூட தோசை இட்லி கூட சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் வந்து பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு நான்ஸ்டிக் வந்து எடுத்துக்கோங்க அதில் வந்து தாலிம்புக்கு நம்ம சேர்ப்போம் இல்லையா கடுகு உளுந்தம்பருப்பு சன்னாதால் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு ரெண்டு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணிக்கோங்க ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க உங்களால் கத்தியில் கட் பண்ண முடியல உங்கள் கிட்ட சாப்பு இருந்ததுன்னா அதில் கூட நீங்கள் கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப சன்னமாக வந்து கட் ஆகிடும் இப்போ வெங்காயத்தை வந்து நல்லா ப்ரௌன் கலர் ஆகுற வரைக்கும் வேக விட்டுக்கோங்க அது கூடவே தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க இதில் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து நான் கந்தா லசூன் மசாலா சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து குழம்பு தூளை வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே வந்து ரெண்டு பெரிய தக்காளி நல்லா பெருசாக வந்து எடுத்துக்கோங்க அதை குட்டி குட்டியாக ரொம்ப இந்தளவுக்கு சாக் பண்ணி வச்சுக்கோங்க சாக் பண்ணிவிட்டு அதையும் வந்து சேர்த்துக்கோங்க எந்த அளவுக்கு சாரி எந்த அளவுக்கு தக்காளி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணுறீங்களோ அப்போ தான் வந்து சீக்கிரமே வந்து உங்களுக்கு வெந்துடும் இல்லையா அதுக்காக தான் இப்போ இந்த மாதிரி ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வந்து நீங்கள் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ் அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க நான்ஸ்டிக்கில் ஒட்டாமல் பார்த்துக்கோங்க மூடி போட்டு வந்து நீங்கள் வேக வச்சிங்கன்னா சீக்கிரமே வந்து வெந்துடும் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மட்டும் நீங்கள் வந்து வேக விட்டுக்கோங்க அதுக்கப்புறமேட்டு மூணே என்னது முக்கால் டீஸ்பூன் வந்து கரம் மசாலா வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணி வந்து ஊற்றாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் சும்மா தெளித்து தெளிச்சு தான் நம்ம வந்து வேக விடணும் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லியை வந்து கட் பண்ணி அதையும் வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா சட்டுன்னு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே வந்து ரெடி ஆகிடும் சீக்கிரம் வேகணுன்றதுக்காக இன்னும் கொஞ்சம் மொத்தமாக நீங்கள் வந்து எவ்வளோ தண்ணி சேர்க்குறீங்கன்னா அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நீங்கள் வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க பாருங்க ரெசிபி ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் தோசைக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உருளைக்கிழங்கு மசால் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த பேஸ்ட்டு கூட நீங்கள் வந்து அதில் சேர்த்து நீங்கள் வந்து தோசை சுட்டிங்கன்னா எல்லாருமே வீட்டில் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் நம்ம குக் வித் கன்யா யூடியூப் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் வந்து ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் வந்து என்னோடய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ எனக்கு வந்து மோட்டிவேட் பண்ண மாதிரி இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்